கிலோமீட்டர் ரைடு, டூ ஸ்டேட்ஸ் ரைடு அப்படின்றது. ஸோ தமிழ்நாடு அண்ட் ஆந்திரா 225 கிலோமீட்டர் மொத்தம் என்டியூரன்ஸ் ரைடு. ஸோ நாங்கள் டபிள்யூசிசிஜி விஆர் சென்னை சைக்கிளிங் குரூப் சார்பாக வந்து நடத்தினோம். ஸோ இது வந்து காலையில் 5 மணிக்கு ஆரம்பிச்சு, ஸோ கண்டினியூஸ்லி தே ஆர் ரைடிங் அப் டு ஆந்திரா. ஸோ 225 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து சைக்கிளிங் மேலே இன்ட்ரெஸ்ட் வரணும், நிறைய தூரம் பண்ணணும், அண்ட் நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளிங் பண்ணால் ரொம்ப நல்லது. ஸோ அதை மோட்டிவேட் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுற விதமாக வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம குரூப்லேருந்து பார்த்திங்கன்னா சார் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி அவர் ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவர், அவர் சொன்னணும் நல்லாயிருக்கும். ரைடு ரொம்ப அற்புதமாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு தேவையான இடத்துல தண்ணீர் வசதியும் மற்றபடி ஸ்நாக்ஸு, ஃபுட்டு, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே சரியான நேரத்தில் கிடைச்சிது. அதனால் நாங்கள் அதிகமாக டயர்ட் ஆகலை. ரோடும் நல்லபடியாக பார்த்து அமைச்சிருந்தாங்க. எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே சொல்லிட்டாங்க, சில இடத்துல வந்துலாம் ரோடு ப்ராப்ளமாக இருக்கும், அதனால் பத்திரமாக பார்த்து போங்கன்னு சொன்னாங்க. அதனால் யாருக்கும் எந்த ஒரு இடையூறும் ஏற்படலை. அற்புதமாக எல்லோரும் சிறப்பாக நடத்தி இதை முடிச்சிருக்கோம். இன்றைய தினம் நன்றி எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே வந்து ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து வாலண்டியரிங் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் மார்னிங் 5 o'clockனா பார்த்துக்கோங்க, 3:30, 4 o'clocklேருந்து ரெடி ஆகி கம்ப்ளீட் ரூட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி எல்லோரும் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா வாலண்டியர்ஸ்க்கும் டபிள்யூசிசி சார்பாக வந்து நன்றி. அது வந்து எங்களுக்கு செலவு பண்ணுறதுக்காக, ஏன்னா இப்போ எங்களால் ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்றது, ஸ்நாக்ஸ் வேணும் இல்லை வேறு ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் வேணும், டீ காஃபி வேணும்னு பண்ணால் நேரம் அதிகப்படியாக செலவாகும். அந்த நேரத்தை குறைப்பதற்காக நாங்களே அதை கான்ட்ரிபியூட் பண்ணி எங்கள் வாலண்டியர்ஸு அங்கேருந்து எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க, லன்ச் கொடுப்பாங்க. இன்னும் ஒரு 3 இடத்துல வந்து எங்களுக்கு ஃப்ரூட்ஸு, மற்றபடி நட்ஸு, இது மாதிரி ஈட்டபிள்ஸ் எது எது எங்களுக்கு எனர்ஜி தருமோ அந்த பொருட்களை எங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்காக செலவிடும் பணம் தான் எங்கள்கிட்ட இருந்து வாங்குறது. இது வந்து கண்டினியூஸாக போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதில் நிறைய பேரை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும், பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய பேர் சைக்கிள் ஓட்டணும், எல்லோரும் வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், நல்ல ஹெல்த்தோடு இருக்கணுன்றதான் எங்களோட நோக்கம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நியூ இயருக்கு வந்து நியூபி ரைடு அப்படின்றத ஒன்று நாங்கள் கொண்டு வரோம். ஸோ நியூபி ரைட் பார்த்தீங்கன்னா புதுசாக வர்றவங்களுக்கு இவ்வளோ தூரம்லாம் இருக்காது, புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு 20 கிலோமீட்டர், ஒரு 10 கிலோமீட்டர் ஒன் வே அண்ட் ரிட்டன் 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்கும். அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்கள் ஃபேஸ்புக் பேஜ் டபிள்யூசிசிஜி பேஜில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதை ஃபாலோ பண்ணலாம், நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா அதில் வரலாம். உங்களுக்கு சைக்கிள்ஸ் கூட இல்லைன்னா பிரச்சனை இல்லை, ரெண்டட் சைக்கிள்ஸ் கூட ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் அதிலே ஓட்டலாம். ரெகுலர் ரைடர்ஸும் ரெகுலர் சைக்கிளிஸ்ட்டு டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸில் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் அவங்கவுங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க ரெகுலர் ரைடு டெய்லி பேசிஸில் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அது வளர்ந்துட்டே வருதுங்க, எவ்ரி இயர் வளர்ந்துட்டே வந்து ட்வைஸ் இன் இயர், அதாவது வருடத்திற்கு 2 முறை புதுசாக சேர விருப்பம் உள்ளவர்களை அட்வர்டைஸ் பண்ணி, அப்புறம் ரெகுலர் ரைடர்ஸுடைய ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸு இவங்களுக்கெல்லாம் சொல்ல வச்சு அங்கேருந்தும் மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. டீட்டெயிலாக பார்க்கணுன்னாலும் நீங்கள் எங்களுடைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா கிளியராக உங்களுக்கு தெரியும், என்னென்ன பெனிஃபிட்ஸ் சைக்கிளிங் பண்ணுறதுனால, அதுக்கப்புறம் சைக்கிளிங் பண்ண சொல்ல என்னென்ன பாதுகாப்பு விதிகளை நாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதும், மற்றபடி ரெகுலர் ரைடர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ்ஸை எழுதிட்டே இருப்பாங்க. அது மாதிரி அது பார்த்தாலே உங்களுக்கு அதிகப்படியாக புரிஞ்சு உங்களையும் சைக்கிள் ஓட்டணுங்கிற ஆர்வத்தை நிச்சயமாக தூண்டும். வணக்கம், மன்சூர் அலிகான், எம்ஆட்டோட சேர்மன். இன்றைக்கி ஆக்சுவலாக வாழ்க்கை வந்து ரொம்ப பரபரப்பான சூழ்நிலையில் எல்லாருமே வேலை பிஸ்னஸ்ஸு எல்லாருமே சம்பாதிக்கிறதுக்காக ஓடிட்டுருக்கோம். அதற்கு இடையில் இன்றைக்கி சென்னையில் எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா சைக்கிள் ஓட்டுறது வந்து ஒரு நல்ல உடற்பயிற்சிக்காக நிறைய ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம். இன்றைக்கி நிறைய மக்கள் வந்து இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா ஆந்திரா வரைக்கும் ஒரு 225 கிலோமீட்டர் வந்து சைக்கிள் ரைட் போயிட்டு வந்திருக்காங்க. இதை எல்லோரும் சைக்கிள் உடற்பயிற்சிக்கு வந்து முன்னாடி நம்ம பழைய ஊர் சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா சைக்கிள் தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள்ஸ் வந்து இப்போது எங்கேயாவது ஒருக்கா தான் பார்க்குற மாதிரி இருந்தது. பட் இப்போ ரீசெண்டாக கல்ச்சர் வந்து நிறைய டெவலப் ஆகி காலையில் நிறைய சைக்கிள் ரைட் பண்ணுறவங்களை பார்க்க முடியுது. இது சென்னை, நம்ம சென்னை போன்ற நகரங்களில் ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம். இன்றைக்கி சுற்றுப்புறச் சூழல் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுனால நிறைய இ பஸ்ஸு, எலக்ட்ரிக் ஆட்டோக்கள், எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இந்த மாதிரி நிறைய வந்துட்டுருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் வரவேற்கணும். அந்த முயற்சி
டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா நகரில் அண்ணா நகர் சைக்கிளில் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சைக்கிள் வந்து எடுத்துகிட்டு வராங்க அப்கமிங்கில். இது வரவேற்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த மாதிரியான புதிய முயற்சிகளை வந்து வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஸோ இந்த மாதிரியான முயற்சிகள் நிறைய கொண்டு வரணும், சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கணும். அதே நேரத்தில் நம்மளோட உடல் வந்து வலிமையாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான சைக்கிள் பயிற்சியை வந்து முறையாக பண்ணுறது வந்து ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம். தேங்க்யூ.